இன்றைய தலைப்புச் செய்திகள். டெல்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கும் விவகாரம், நாடாளுமன்றத்தில் திமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ். அரசு பள்ளி மாணவர்களுக்காக திறனின்றி தேர்வு திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம், காப்பி அடிப்பதை தடுக்க பறக்கும் படைகள் அமைப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் கோலாகலம், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருது வழங்கும் விழா, இசையமைப்பாளர் கீரவாணி உள்ளிட்டோர் கௌரவிப்பு. அமெரிக்காவில் சூறாவளி தாக்கி 5 பேர் உயிரிழப்பு, மரங்கள் முறிந்து விழுந்ததில் ஏராளமான வீடுகள் சேதம். IPL கிரிக்கெட் லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி வெற்றி, 5 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது.